தூத்துக்குடி மாவட்டம் குறுக்குச்சாலை அருகே பருத்தி பாசிப்பயிறு உள்ளிட்ட தானிய பொருட்கள் வைத்திருந்த குடோனில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இந்த தானிய கிடங்கில் எப்போ விபத்து ஏற்பட்டது? எவ்வளவு தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க? எந்த அளவிற்கு சிரமம் இருக்கு? விளைபொருட்களை இங்க வைத்திருந்து இங்கிருந்து வெளியே கொண்டு சென்று வியாபாரம் செய்வதற்கான கடவுள் அதற்காக அங்க தங்களுடைய விளைபொருட்களை இங்க வைக்கக்கூடிய கௌரவமாக இருந்திருந்தது. காட்சிப்பள்ளிகள் எல்லாம் பருப்பும் உள்ளிட்ட பல்வேறு தானிய பொருட்களை ஒரு கோடி மதிப்பிலான பொருட்கள் இங்கே இருந்திருக்கும்னு தெரிய வருது. இந்த நிலையில இன்று மதியம் சுமார் 2 மணி அளவில் இந்த பகுதியில் அது மின்கசிவு காரணமாக தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. இந்த பகுதி முழுவதுமாக அந்த ஆஸ்பெஸ்டாஸ் கூரை அமைக்க அந்த இரும்பு கூரை அமைச்சிருக்காங்க. அந்த இரும்பு கூரை அமைச்ச அந்த பகுதிகளில் தீ விபத்து, அதாவது மின்கசிவு காரணமாக அந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. அடுத்தடுத்த பகுதிகளுக்கு முழுவதுமாக பரவியது, அதாவது பருத்தி இந்த பொருட்கள் தானிய பொருட்கள் முழுவதுமாக எரிந்து சேதமான நிலையில் இந்த தீயை அணைக்கும் பணியில் ரொம்ப தெளிப்பாக்கும் தீயை அணைக்கும் பணியில் முழுவதுமாக தீயணைக்கும் மற்றும் மீட்பு படையினர் ஈடுபட்டிருக்காங்க. தூத்துக்குடி பகுதி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 6 இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுருக்காங்க. சிவமணி, இப்போ இந்த தானிய கிடங்களை யார் யாரெல்லாம் அந்த பொருட்களை வைத்திருந்தார்கள்? இப்போ பொருட்களை வைத்திருந்தவர்களுக்கு இது போன்ற பாதிப்பு வந்திருக்கு? ஏன்னா பல கோடி ரூபாய் கணக்கில் இதில் இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கீங்க. இப்போ தீயணைப்பு வீரர்கள் அனைத்தாலும் இதனுடைய எவ்வளவு பொருட்சேதம் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் தற்போது ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா? இந்த பகுதியில், அதாவது ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி 6 வாகனங்களிலிருந்து வந்து தீயை வந்து அணைக்கும் பணி ஈடுபட்டுருக்காங்க. இந்த பகுதியில் வந்து தண்ணீர், அதாவது ஏற்கனவே வந்து கடுமையான கோடை இருப்பதனால தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் சென்றே தண்ணீரை எடுத்து வரக்கூடிய நிலை ஏற்பட்டுகிறது. ஒவ்வொரு அதாவது 6 வாகனம் தண்ணீரை எடுத்து வந்து தண்ணீர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுருக்காங்க. இருந்த போதிலும் முழுவதுமாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையிலும் தீ முழுவதுமாக கட்டுக்குள் வந்த பாடில்லை. இதில் வியாபாரிகள், பல்வேறு சிறு வியாபாரிகள் இந்த பகுதியில் இந்த குடோனில் வந்து தங்களுடைய விளைபொருட்களை வைத்திருந்து அங்கிருந்து வியாபாரம் செய்வதற்கான சூழ்நிலையில் அவர்களுக்கு பலருக்கு அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. சற்றேறக்குறைய 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக தெரிய வருகிறது. முழு சேத மதிப்பு பின்னர் தான் தெரிய வரும். இருந்த போதிலும் தீயை தற்போது வரைக்கும் தீயை வந்து முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலை தான் காணப்படுகிறது. சுற்றி இருக்கக்கூடிய அந்த பழமையான கட்டிடங்கள், அதாவது அந்த இரும்பு கூரையிட்ட கட்டிடங்கள் முழுவதுமாக இடிந்து விழுந்த நிலையில் சரியாக வெயிலினுடைய கோடையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இதனால் வந்து தீயை வந்து இன்னும் கட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலை தான் காணப்படுகிறது. தூத்துக்குடியில் குறுக்குச்சாலை அருகே இருக்கக்கூடிய ஒரு தானிய பொருட்கள் வைத்திருந்த குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு அதை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி செய்கிறேன்.